நானும் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்ட மாப்ள சீதா நடந்த உண்மையை சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா என்னமோ நடந்திருக்கு மாப்ள நடந்திருக்கு ஆனாவாத வாய் திறந்து சொன்னா தான நாம உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அவளை வெளியில கொண்டு வர முடியும் நானும் கேட்டு பார்த்துட்டேன் மாமா அண்ணி சொல்ல மாட்டேங்கறாங்க கொலை செய்யற அளவுக்குலாம் அண்ணியோட மனசு இடம் கொடுக்காது ரொம்ப இளகுன இறக்கமுள்ள மனசு வேற ஏதோ சிக்கல்ல மாட்டிருக்காங்க ஆனா அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கறாங்களே சரி மாமா இத நம்ம வேற வழியில தான் கண்டுபிடிக்கணும் அதாமா பிள்ளை எனக்கும் ஒரு வழியும் தோண மாட்டேங்குது மாமா நீங்க முதல்ல போய் நம்ம லாயரை பாருங்க சரி அவர் ஃபர்ஸ்ட் அண்ணி ஜாமீன் எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாரு ஃபர்ஸ்ட் அண்ணி வெளிய வந்தரட்டும் அதுக்கு அப்புறம் மத்த வேலைகள் எல்லாம் பார்க்கலாம் மாமா சரி மாப்ள ஒரு நிமிஷம் இந்தாங்க இதுல 25000 ரூபாய் இருக்கு மாமா இத வக்கீல்ட்ட கொடுத்துருங்க சரி எனக்கு ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்கு நான் அதை முடிச்சிட்டு வந்து லாயரை பார்க்கறேன் சரி மேற்கொண்டு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் மாமா சரி நான் வரேன் மாப்ள நீங்க கிளம்புங்க வணக்கம் மாப்ள வாங்க மாமா ரவி கேபின்ல இருந்து வரீங்க ரவிய பாத்துட்டு வரீங்களா ஆமா மாப்ள சீதா விஷயமா பேசிட்டு வர மாமா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ரவி பாவம் ரொம்ப நல்லவன் அவனுக்கு இலகின மனசு சீதா மேல ரொம்ப பாசமா இருக்கான் நீங்க இப்படி அடிக்கடி வந்து அவங்கிட்ட சீதாவை பத்தி பேசுனீங்கன்னா அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவான் தயவு செஞ்சு இனிமே நீங்க ரவி கிட்ட சீதாவை பத்தி பேசாதீங்க எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு உண்மையா இல்லாத சீதாவை நாங்க கை கழுவிட்டோம் இனிமே சீதாவை பத்தி பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எதுவுமே இல்ல சீதாவால எங்க குடும்பம் மானமே போச்சு பாத்தீங்கல்ல பேப்பர்லயும் டிவிலயும் எப்படி எல்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்குன்னு அப்படி இருந்தும் அவ மனசு மாற மாட்டேங்கிறா நாங்க எல்லாரும் சீதா மேல எவ்வளவு பாசத்தையும் பிரியமும் வச்சிருந்தோம் அது எல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம எங்க கிட்ட வந்து எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறா அவளை தொட்டு தாலி கட்ட புருஷன் தான் என்கிட்டயாவது உண்மையை சொல்லுமா இல்லையா அவளால எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் போதும் இனிமே சீதாவை பத்தி பேச எங்க கிட்ட வராதிங்க அதுலயும் தயவு செஞ்சு ரவி கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகவே போகாதீங்க உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே கிளம்புங்க ஆ பிரிமா ரவி வந்துட்டானா அண்ணா நான் வந்துட்டேன் ரவி குப்தா கம்பெனில இருந்து இன்னும் மெட்டீரியல்ஸ் எதுவும் வந்து சேரல போய் அதை என்னன்னு விசாரிச்சுட்டு வா ஓகேவா குப்தா கம்பெனி ரொம்ப சின்சியரா இருப்பாங்களே இந்த முறை ஏன் இன்னும் மெட்டீரியல்ஸ் வரல குப்தா கம்பெனி மட்டும் இல்லம்மா எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது ரெண்டு நாளா ஃபேக்டரியில ஒரு யூனிட் தான் வர்க் ஆகுது ஏன் மேன் பவர் பத்தல இருக்கிற லேபர்ஸும் பிரச்சனை பண்றாங்க சாலரியில 20% இன்கிரிமெண்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்கு நேத்தே நமக்கு வந்து சேர வேண்டிய கண்டெய்னர் இன்னும் வரல இன்ஜின் ப்ராப்ளமா இருக்கு நடுவழியில் மாட்டி நிக்குது மெக்கானிக் இப்பதான் போயிட்டு இருக்காரு ரவி
திடீர்னு ஏன் இவ்வளவு சிக்கல ஒண்ணா வந்து சேர்ந்திருக்கு? வீட்ல மகாலட்சுமி இல்ல, அவ ரொம்ப மனவேதனையில இருக்கா. அதுக்கு நாம ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். சித்ரா, நம்ம தப்பா முடிவெடுத்திருக்கோம், அத உடனே சரி பண்ணிக்கணும். சுமித்ரா, எல்லாமே இன்னும் ரெண்டு நாள்ல சரியாயிடும். சீதா பிரச்சனையும் இந்த விஷயத்தையும் சம்பந்தப்படுத்தி பேச வேண்டாம். ரவி, இன்னைக்கு சீதாவோட சித்தப்பா வந்து பார்த்தாருல, என்ன பேசினாரு? அண்ணி விஷயமா தான் பேசினோம். நான் ஆபீஸ்லயே அவருக்கு சொல்லிட்டேன், மறுபடியும் வந்து உன்னை பார்க்க வேண்டான்னு. நீயும் அதே மாதிரி சொல்லு. இல்லனா என்னால அண்ணி விஷயத்துல அப்படிலாம் சொல்ல முடியாது. ரவி, நீ ஏன் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? அண்ணா, அண்ணி விஷயம் தவிர வேற என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அண்ணி விஷயத்துல உங்களோட கருத்தை என்கிட்ட திணிக்காதீங்க. இப்ப பிசினஸ்ல கூட பிரச்சனை வர்றதுக்கு அண்ணி வீட்டுல இல்லாததும் நம்ம மன உளைச்சலும் தான் காரணம். ரவி, வீட்டுல பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் நாம பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். இனிமே நீ சுந்தர மாமாவை பாக்குறத அவாய்ட் பண்ணணும். இல்லனா என்னால அது முடியாது. ரவி, ராம், ரவிய ரொம்ப வற்புறுத்த வேண்டாம்பா. சீதா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. நமக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்கு. இது இந்த ஒத்துமையான குடும்பத்துக்கு நல்லதே இல்ல. கொஞ்சம் ஸ்மூத்தாவே நடந்துக்குமோ? ரவி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சரி சித்தி. இவையே இப்ப இங்க வந்திருக்கா? இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் ஆகாதே. ஏதோ ஒரு பிரச்சனை அடுத்து வருது போல இருக்கு. வணக்கம்மா. வணக்கம். நான் வனிதாவோட பாட்டி. சொல்லுங்க. தெரியும். சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்து மூத்த புள்ளைய விரும்பின ஒரே பாவத்துக்காக வாழ்க்கைய முழுசா தொலைச்ச பாவி இவ. இப்ப எல்லாத்தையும் எழுந்து நிக்கிற போக்கிடமும் இல்ல, இப்ப பிறந்த இடமும் இல்ல. இவளுக்குன்னு ஒரே உறவாவும் ஆறுதலாவும் என் பேர இவன் அண்ணன் இருந்தான். இப்ப அவனும் போய் சேர்ந்துட்டான். பட்ட கல்லியே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி கெட்டது நடந்துருச்சு. அதுவும் உங்க குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்த மருமகளாலதான் நடந்துச்சு. சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க அத சொல்லுங்க. இவளுக்கு ஒரு வழிய காட்டுங்கன்னு கேட்டு வந்திருக்கேன். உங்க கூட சண்டை போடுறதுக்கோ வாக்குவாதம் செய்யறதுக்கோ நான் வரலம்மா. என் பேத்திக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நாங்க என்ன ஆதரவு கொடுக்க முடியும்? நாங்க என்ன அனாதாசிரமா வச்சு நடத்துறோம்? உங்களால தானே இவ அனாதையானா? உங்களால தானே இவ அனாதையானா? உங்க அண்ணனை காதலிச்சா கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? மறுத்துட்டீங்கல்ல. கடவுள் புண்ணியத்தினால அவளுக்குன்னு ஒரு வரன் அமைஞ்சு கல்யாணம் நடந்துச்சு. அது நல்லபடியாவா நடந்துச்சு? அதுவும் உங்களாலதான் கெட்டது. நான் உங்களை குறை சொல்லல, அது அவ தலையெழுத்து.
ஆனா நீங்க அதுக்கு கருவியா இருந்துட்டீங்க. ஆனாலும் அவளை அப்ப நீங்க தான் தங்க வச்சு ஆதரவு கொடுத்தீங்க. அவளோட மாப்பிள்ளை கிட்ட சமாதானம் பேசி நல்லபடியா வாழட்டும்னு அனுப்பி வச்சீங்க. மகராசி எந்த நேரத்துல பிறந்தாலும் வாழ போகும்போது வழியில ஆக்சிடென்ட் ஆகி மாப்பிள்ள அதே இடத்துல பலி ஆயிட்டாரு. என்ன பண்றது, யார குத்த சொல்றது? தலைவிதி அப்படி ஆயி போச்சு. இப்போ பாதுகாப்புக்கு இருந்த கூட பிறந்த ஒரு அண்ணனையும் பறி கொடுத்துட்டு அனாதையா நிக்கிறா. நாங்க என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. முன்னை எப்படி ஆதரவு கொடுத்து வாழ வச்சிங்களோ அதே போல தனியாளா அனாதையா இருக்கிற இவளுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு வந்திருக்கேம்மா. அதான் நீங்க இருக்கீங்கல்ல, வனிதாவை ஏன் அனாதன்னு சொல்றீங்க? உங்க கூட கூட்டிட்டு போய் வச்சுக்க வேண்டியதானே? என்கிட்ட என்னம்மா இருக்கு? நானே தெரிஞ்சவங்களோட ஒரு வீட்டு திண்ணையில ஒண்டிக்கிட்டு அவங்க போற மிச்ச சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு சாவு இன்னைக்கோ நாளைக்கோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் என்னம்மா பண்ணுவேன்? என் பேத்திக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்லம்மா. ஆதரவு கொடுங்கம்மா. எதையாவது தொலைச்சோன்னா எங்க தொலைச்சோமோ அங்கதான் கண்டெடுக்கணும். இவ வாழ்க்கைய வசந்தத்தை சந்தோஷத்தை எல்லாத்தையும் இங்கதானம்மா தொலைச்சா. அதனாலதான் வாழ்க்கைய தொலைச்ச இடத்திலேயே தேடி வந்திருக்காம்மா. நீங்க பெரிய மனசு பண்ணி அவ வாழ வழி கொடுக்கணும், தங்க ஒரு இடம் கொடுக்கணும். இவ அண்ணன் தினேஷ எங்க சீத்தை கொலை செஞ்சிட்டான்னு தான் ஜெயில இருக்கா. இந்த வழக்குல எங்க மேல புகார் கொடுத்தவளே இவதான். இவளை எப்படி நாங்க வீட்டுல வச்சுக்க முடியும்? என் அண்ணன் கொலையாகி இறந்து கிடந்தப்ப அவரை முதல்ல பார்த்தது நான் தான். என் அண்ணனை கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் தான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தேன். போலீஸ் வந்துதான் சீதா கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. என் அண்ணனை யார் கொலை செஞ்சாங்கன்னு எனக்கும் போலீஸ் சொல்ற வரைக்கும் தெரியாது. சீதா என் அண்ணனை கொலை செஞ்சத நான் நேர்லயும் பார்க்கல. நான் சொல்லலைனாலும் எப்படி கொலை நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரிக்க தானே செய்வாங்க. சரி, அந்த விவகாரத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம். அதை கண்டுபிடிக்க சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு. அவங்க உண்மையை கண்டுபிடிச்சுப்பாங்க. இப்போ உனக்கு என்னமா வேணும்? பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடமும் உனக்கு ஒரு வாழ்வாதாரமும் வேணும், அவ்வளவுதானே? பகைவனுக்கும் அருள்வாய் நல் நெஞ்சேன்னு தான் இங்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். வனிதாவுக்கு உதவி செய்யறதுனால நாங்க யாரும் கெட்டு போயிட மாட்டோம். அவ இங்கேயே இருக்கட்டும். நீங்க கிளம்புங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, நான் புறப்படுறேன். வனிதா, நான் கிளம்புறேம்மா. உன்னை ஆதரிக்கிறவங்களுக்கு நீ நன்றி விசுவாசத்தோட இருமா. என்னை பத்தி கவலைப்படாத, நான் பழையபடி கிராமத்துக்கே போயிடுறேன். எப்ப வேணாலும் தகவல் வரும் பாட்டி, வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போமா. நான் நிம்மதியா போயிருவேன். பாட்டுமா. சரிங்க பாட்டி, பத்திரமா போயிட்டு வாங்க. நான் புறப்படுறேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேங்க.
வனிதா நீ உள்ள போமா சித்ரா இப்ப நாம வனிதாவை வீட்ல வெச்சுக்கணுமா சுமித்ரா நான் ஒரு முடி வெடுக்கறேனா அத நான் யோசிக்காம செய்வேனா வனிதா நம்ம வீட்லயே இருக்கட்டும் அதுதான் அவளுக்கும் பாதுகாப்பு சீதாவோட வழக்கில் இருக்கிற பல உண்மைகள் வெளியில வரதுக்கும் ஒரு வழி கிடைக்கும் இதனமோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அம்மா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வனிதாவை வீட்டை தங்க வச்சிருக்காங்க அம்மா முடிவுபடியே நடக்கட்டும் நிச்சயமா நம்ம கூட கடவுள் இருக்காரு நமக்கு உதவி செய்வாரு ராமரவி நீங்க உங்க வேலைய பாருங்க போங்க வாமா சீதா வலைங்க குடும்பம் மானமே போச்சு இனிமே சீதாவை பத்தி பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எதுவுமே இல்ல இனிமே சீதாவை பத்தி பேச எங்க கிட்ட வராதீங்க ஏங்க என்னங்க என்ன இது இப்படி டயர்ட் ஆகி பஞ்சர் ஆன டயர் மாதிரி சுருங்கி போய் உட்கார்ந்திருக்காரு ஏங்க இந்த மனுஷன் எல்லாமே இப்படி ஆயி போச்சு ये भी उल्लू पनो। अब ओ यू ओ ये रुवत्ते यार रुबार का। हाँ बोनस पानमा तेजी आ रही चले। ना मरण दे पोईटा। पानो तो कुंडे बंदा ये किटा कुड़ का बंदे दाने। नल्ले बैड बोनस पनो मंदर ची। உடனே நாம போட்டு வச்ச திட்டப்படி புடவெல்லாம் பர்சேஸ் பண்ண வேண்டியதுதான் இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல ஆள் ஆளுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க யார்கிட்ட எதையும் கேக்குறதும் இல்ல அவங்களாவே முடிவெடுத்துக்கறாங்க ரவி இந்தாங்க டீ சாப்பிடுங்க எனக்கு டீ வேண்டாம் எடுத்துட்டு போ ஏ ரவி இவ்ளோ கோவமா இருக்கீங்க இப்போ என்னாச்சு என்ன ப்ராப்ளம் இனி ப்ராப்ளம் வர என்ன இருக்கு அத எல்லாம் வந்தாச்சு என்ன சொல்றீங்க ரவி அண்ணிய ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இதுலயே ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருச்சு பத்தாததுக்கு அந்த வனிதாவை வேற வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க சீதாவை யாரோ ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கல அவ கொலை பண்ணா
போலீஸ் வந்து அவள புடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க என்னமோ நாங்க தான் வலுக்கட்டாயமா சீதாவை ஜெயில கொண்டு போய் வச்சதா சொல்றீங்க?